நீங்க ஒரு தடவை ரொம்ப உண்மையா லவ் பண்றீங்க, நீங்க உங்களை பயங்கரமா மிஸ் பண்றீங்க, ஆனா அந்த ஒருத்தர் உங்களை மிஸ் பண்ணவே இல்ல. அப்படி அந்த ஒருத்தர் மிஸ் பண்ண வைக்கணும் உங்களை அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த அஞ்சு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க, டெஃபினெட்லி அவங்க உங்களை மிஸ் பண்றாங்க அப்படின்னு வாண்டடா வந்து சொல்லுவாங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க யார ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. டைம் செஞ்சு அடிக்கடி கான்டாக்ட் பண்ணாதீங்க, அடிக்கடி கால் மெசேஜ் பண்ணாதீங்க. எப்ப நம்ம ஒரு விஷயத்த தேடுவோம், எப்ப ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த விஷயம் நம்ம கிட்ட இல்ல, நம்மளை விட்டு தூரமா இருக்கு அப்படின்னா. நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து நான் இருக்கேன் காட்டிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்படி மிஸ் பண்ணுவாங்க? நீங்க கொஞ்சம் விலகினாதான் மிஸ் பண்ணுவாங்க. நீங்க தொடர்ந்து கால் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் பண்ற ஃபீலே இருக்காது. அவங்களா டெக்ஸ்ட் பண்ணட்டும், அவங்களா கால் பண்ணட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்கேயுமே ஓடிட மாட்டாங்க, நம்ம தான் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க, அவங்களா கால் மெசேஜ் பண்ணுவோம். நீங்க மிஸ் பண்றத வெளிக்காட்டவே காட்டாதீங்க. நான் உங்களை மிஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காட்டிடாதீங்க. அப்போ நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மிஸ் பண்றத சொல்லவே மாட்டாங்க. ஞாபகப்படுத்துற மாதிரி சில கிஃப்ட் கொடுங்க, வாட்ச் கொடுங்க, ஷூஸ் கொடுங்க, இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா டெஃபினெட்லி உங்க ஞாபகம் அடிக்கடி வரும். பொறுமையா இருங்க, லவ்ல பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். மெதுவா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க யாரும் அதிகமா மிஸ் பண்றீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.